கொல்லிமலை எவ்வளோ ஒரு அழகான பெயரில். கொல்லிமலை திருச்சியையும் நாமக்கல் மாவட்டத்தையும் சுற்றி பரவி உள்ளதுதான் இந்த மலை. அதாவது இந்த மலை 280 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாமக்கல்லேருந்து 43 கிலோமீட்டரையும் திருச்சியிலேருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே போகணும்னா 70 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது, அதை தாண்டி தான் போயாகணும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளாக் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு பிளாக் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா காட்டில் கணக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதான் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்படியே கொல்லிமலை ட்ராவல் போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. ஸோ அப்படியே கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 3 மணிக்கு புதுக்கோட்டையிலேருந்து கிளம்புனேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:50 ஆயிடுச்சு திருச்சியில். ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்ராவல் மாதிரி நாங்கள் வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறோம். எடுத்து உங்களுக்கு காட்டு முயற்சி பண்ணுறேன். திருச்சி பிரிட்ஜிலேருந்து கிளம்பும்போது ஃப்ரெண்டு டீ குடிக்கலான்னு சொன்னார். அப்படியே திருச்சியிலேயே அங்கே என்ன டீ குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பைக்கில். நாமக்கல் பக்கத்தில் புதுக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டி சினாரியோ நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது உண்மை என்னென்னா உடல் வலி, அதனால் நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தான் கிளம்பணும். போகிற வழியில் பச்சை பசேன்னு சுற்றி க்ரீனரியாக இருந்தது. அதை பார்க்கும்போதே ஒரு மனநிறைவாக இருந்தது. ஃபைனலாக கொல்லிமலையோட நுழைவாய்க்கு நாங்கள் வந்தோம். அங்கேருந்து நாங்கள் மலையை நோக்கி பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம். ஜர்னி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. போகிற வழியில் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடமா நின்று நின்று பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மெது மெதுவாக தான் போனோம் பைக்கில். ஃபைனலாக இந்த மலைக்கு நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதை நாங்கள் குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அதை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம், அதாவது மிஸ்ட்டு தான் சொல்கிறோம். கடைசியாக அங்கேருந்து அப்படியே மேலே நாங்கள் வந்துட்டோம் கிராமத்துக்கு. அங்கே பயங்கரமாக குளிர் தாங்க முடியாதனால ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே நகரலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க பார்த்திங்கன்னா கூட பின்னிட்டு இருந்தாங்க. அவங்க மலைக்கு கீழே இருக்க கிராமத்துலேருந்து மேலே வந்து இந்த கூடையை விற்றா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே ஓட்ட முடியும். இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால இங்கே வந்து அந்த கூடையை பின்னி விற்று அதில் வர்ற காசை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும். அந்த அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே பக்கத்தில் வந்து பழக்கடைகள் இருந்தது. இந்த மலையில் சுற்றி காடாக இருக்குன்றனால இங்கே உள்ள மக்கள் வந்து கீழே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மக்கள் வாழ தேவையான அனைத்துமே பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்குது. அதனால் அவங்க கீழே போகணுன்ற அவசியம் கூட அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயே நிறைய பொருட்கள் விளைவிக்கிறாங்க, அதை விற்கிறாங்க. அதாவது இங்கே என்னென்ன பொருட்கள் விளைவிக்கப்படுதுன்னா கருப்பு மிளகு, பலாப்பழம். அதாவது பலாப்பழம் பார்த்திங்கன்னா சுற்றி எங்கே போனாலுமே பலாப்பழம் மரங்கள் தான் இருந்தது. அப்புறம் வாழைப்பழம், அன்னாசி, ஆரஞ்சு, மரவள்ளிக்கிழங்கு. அங்கே உள்ள மக்களுக்கு கீழே வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கேயே ஒரு தனி ஊரே இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமமே இருக்குது. அவங்க பசங்க படிக்கிறதுக்கான ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அங்கேயே இருக்குது. சுற்றி பார்த்துட்டிங்கன்னா ப்ளீச் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது வந்து சுற்றி ஃபாகு, அதாவது மிஸ்ட்டு. செம்ம கூலிங்காக இருக்குது, காதலாம் காதெல்லாம் பயங்கரம் அடைஞ்சிருச்சு, தாறு மாறா இருக்கு. Thank you.
பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீசெண்டாக பைக்குக்கு பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஸோ இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நான் பேர் வைக்கிறேன் பைக்குக்கு. ஸோ பரவாயில்ல, 7 வருஷம் ஆனால் என்ன நம்ம தம்பிக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஒரு மைண்டில் இருக்கு, அதை நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பேர் வந்து பால்டி ஏக்கிள்னு வைக்கலான்னு இருக்கேன். பால்டேக்கள்னா என்னன்றியும் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சொட்டக்கிழக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு மூவி பார்த்தேன். அதில் 4th சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார் பால்டேக்கள்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முதல் தடவை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பைக்குக்கு வைக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதான் வைக்கலாமே அப்படின்றதுக்காக சொல்லுவேன். பால்டேக்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க. கொல்லிமலைக்கு சுற்றுலா பயணிகள் யாராவது வந்தாங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு ஃபால்ஸ் தான் போனோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து கீழே கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா 2 பேருக்கு 20 ரூபா சொல்லி அப்போ மேலே வந்தோம். கொழும்புல காலில் வந்து கரெக்டாக இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 5 மணி இருக்குமா, அப்படி அப்போ தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி இருக்கும். மதியானம் கூட சாப்பிடாம கூட அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். 3 மணி கடன் அழிஞ்சிட்டு இருக்கோம். சாப்பிடணும் அடுத்து வீடியோ பதிவுதான். பாய். ஃபால்ஸ்லேருந்து கீழே கிளம்பி போகும்போது பயங்கரமான மழை. அப்படியே நாங்கள் ஓரம் பண்ணிட்டு மலையை ரசிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வியூ பாயிண்ட் போனோம். வியூ பாயிண்டில் ரொம்ப அழகான பிளேஸ்லாம் இருந்துச்சு. மலைகள், அந்த மலைகளை சுற்றி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் தெரிஞ்சது. அதை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி வரும்போது கீழே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே போயிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே முக்கியமாக டெம்பிள் இருக்குது, முடிஞ்சால் அதை பார்க்கலாம். நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா போட்டிங் செக்ஷன் போனோம். அங்கே கொரோனா காலகட்டத்திலருந்தே அது ஓப்பனிங்கில் இல்லை போல். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வியூ பாயிண்ட் போயிட்டு இதுக்காக வந்தோமோ அந்த மிஸ்ட்டை நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி கிளம்பிட்டோம்.